டெல்லியில் இளையராஜா ஆடிய பரதநாட்டியம், திருமாவளவன் விக்கெட் காலி. அதாவது பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கும் இளையராஜாவுக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு மோதல் போக்கு தான் உருவாயிட்டு இருக்கு. அதாவது திருமாவளவனை பொறுத்தவரையில நாம தான் பெரிய டான் அப்படின்னு இருக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு அகங்காரம் பிடித்த மனிதர், ஒரு ஆணவம் பிடித்த மனிதர் கூட சொல்லலாம். ஏற்கனவே அவருடைய கடந்த கால பேச்சுக்களெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும், அவர் மேடையில் எவ்வளவு ஆணவமா பேசியிருக்காரு, பிற ஜாதிகளை எப்படி இழிவுபடுத்திலாம் பேசுற விதமா அவருடைய அந்த வார்த்தைகள் அந்த இளைஞர்களை தூண்டி விடுற விதம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரு அவருடைய அந்த அந்த மூர்க்கத்தனமான அந்த எண்ணம் வெளிப்படும். ஆனால் இளையராஜா பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவானவர், ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர். கடந்த காலங்கள்ல திருமாவளவனை ரச்சி செஞ்சவர்னு சொல்லலாம். எப்படி ரச்சி செஞ்சார்னா, இந்து பெண்கள்லாம் பிரச்சாரிகள் சொன்ன விஷயத்துல இந்து தெய்வங்களை எல்லாம் இழிவுபடுத்துற விதத்துல திருமாவளவனை வந்து சுமார் திருமாவளவனை தெரிக்க விட்ட நபர் இந்த இளையராஜா. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரை வந்து இவருக்கு வந்து உரிமை கொண்டாடுறது வந்து இளையராஜாவுக்கு பிடிக்காது. மோடியையே வந்து அம்பேத்கரிடம் ஒப்பிட்டு பேசுற விவகாரத்துல இவர் வந்து ரொம்ப பொங்குறாரு. அந்த பொங்குறதெல்லாம் நம்ம அண்ணாமலை அடக்கிட்டாரு. இப்ப அண்ணாமலைக்கு பயந்து அடங்கி போய் மனசு உட்கார்ந்துருக்காரு. அதான் உண்மை. அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவனை அடக்கிட்டாரு. அதே திருமாவளவனை அடக்கிற பெருமை இந்த இளையராஜாவும் சேரும். இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா மேல தாளத்தோட நம்முடைய இளையராஜா அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இது வந்து இளையராஜா பரதநாட்டியம் ஆடுறதுக்கு சமம். பரதநாட்டியம் சொல்றதுக்கு ருத்ர தாண்டவம் கூட சொல்லலாம். அதான் உண்மை. இந்த ருத்ர தாண்டவத்துல பாத்தீங்கன்னா இந்த இவர் வந்து திருமாவளவன் விக்கெட் காலி. அதாவது இதை பார்க்கும் பொழுது மேலதால வரவேற்பாளம் பார்க்கும் பொழுது இவருக்கு செமையான ஆப்பிடுதான் சொல்லணும். காரணம் இவரும் எம்பியா இருக்காரு, யாரே திருமாவளவனும் நீ என்ன எம்பியா இருக்க, நானும் எம்பி தான் வந்து பார் அப்படிங்கிற மாதிரி மோடி சரிக்கு சரி ஆப்பு வச்சு விட்டுட்டாரு. ஆனா இளையராஜா நாளைக்கு மந்திரியா கூட ஆகலாம். ஆனா இந்த திருமாவளவன் கடைசி வரைக்கும் எம்பி அப்படிங்கிற பேர்ல தான் எம்பி எம்பிட்டே போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இளையராஜா பரதநாட்டியம் ருத்ரதாண்டவமா மாறும். பரதநாட்டியம் தான் இறுதியில் ருத்ரதாண்டவமா மாறுச்சு. அது மாதிரிதான் வரும். நன்றி.